எனது பெயர் சோதிநாதன் வசீகரன் ஆகும். எனது தாயாரின் தொழில் ஆசிரியர் ஆகும். எனது தந்தையாரின் தொழில் சங்கானை டிஎஸ். எனது எதிர்கால இலட்சியம் ஒரு வைத்தியனாவதே. நான் இன்று புலமை பெறுதல் பரீட்சையில் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன். இதற்கு காரணமானவர்கள் பாடசாலையின் அதிபரான அஜித் சகோதரி மரிய ஜீவந்தி அவர்களும், பாடசாலையின் ஆசிரியர்கள், தனியார் நிலைய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆவர். அவர்களுக்கு நான் இன்று எனது நன்றியை கூறிக் கொள்கின்றேன். இவ்வாறு இனி அடுத்த எதிர்காலத்தில் புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றமுள்ள மாணவர்களும் என்னை போல சிறந்த பருவத்தை பெற நான் விரும்புகின்றேன். நான் காலை 5:30 முதல் 6:30 வரை படிப்பேன். இரவில் 7:00 முதல் 9:00 வரை கல்வி கற்பேன். என்னுடைய பேர் அருட் சகோதரி மரிய ஜீவந்தி. நான் புனித ஜால்பன் ஜோன் பஸ்கோ வித்தியாலயத்தில் அதிபராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். கடந்த 10 வருடங்களாக இந்த பாடசாலையில் நான் அதிபர் பொறுப்பை ஏற்று பாடசாலையை வழிநடத்தி கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே கடந்த வருடங்களிலும் எங்களுடைய பாடசாலை பல பொறுப்பேற்றுகளை நல்ல பொறுப்பேற்றை பெற்று முன்னணியில் நின்றது. இந்த வருடமும் எங்களுடைய பாடசாலையில் 133 பிள்ளைகள் சித்தி பெற்றிருக்கின்றார்கள். தோற்றிய மாணவர்கள் 228. 58 வீதமான பிள்ளைகள் சித்தியடைந்துவிட்டு நான் மகிழ்ச்சியடைகின்றேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சோதிநாதன் வசீகரன் என்பவர் 192 புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் கூறி நிற்கின்றேன். எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோர்களின் ஒத்துழைப்பில் தான் இந்த பிரபர்களை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக கவிலக்ஷன் 188 புள்ளிகளை பெற்று டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 5வது இடத்தை பெற்றிருக்கின்றார். 9வது இடத்தை ஸ்ரீ கஜலக்ஷன் 186 புள்ளிகளை பெற்று 9வது இடத்தை டிஸ்ட்ரிக்டில் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த வெற்றிகளுக்கு முதலில் நான் ஆண்டவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எங்களுடைய பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த வருடம் எங்களுடைய பாடசாலை 60வது ஆண்டு நிறைவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று முதலமைச்சர் எமது பாடசாலைக்கு வருகை தர இருக்கின்றார். அந்த வகையிலே 60வது ஆண்டில் மீண்டும் எங்களுக்கு ஒரு வெற்றியை இறைவன் தந்திருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு கூறி நிற்கின்றேன்.